திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் மகளிர் பொருட்களை சந்தைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த அருள் தரும் வெயிலுக்கந்தம்மன் திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் மகளிர் பொருட்களை சந்தைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் வணிக நிர்வாகவியல் துறையும் தூத்துக்குடி மாவட்ட வழங்கல் மற்றும் விற்பனை சங்கம் மகளிர் திட்டமும் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களின் பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக கல்லூரி சந்தை நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தி குத்துவிளக்கேற்றி விற்பனையை தொடக்கி வைத்தார். மேலும் ரூபன் அஸ்டின் மற்றும் உதவியாளர் மாரி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெற்று வரும் இந்த கல்லூரி சந்தைக்கான ஏற்பாடுகளை வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் முனைவர் ரேணுகா, மேலாண்மை மன்ற செயலர் பேராசிரியை, பேராசிரியர்கள் விஜயலட்சுமி மற்றும் செல்லப்பிரியா ஆகியோர் செய்திருந்தனர். இந்த சந்தையில் திருவைகுண்டம், தூத்துக்குடி, மதுரை, சேலம், மயிலாடுதுறை, ஒட்டப்பிடாரம், திருச்செந்தூர் ஆகிய ஊர்களில் இயங்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்புகளான சணல் பை பொருட்கள், துணி வகைகள், பர்ஸ் வகைகள், வாழைநார் பொருட்கள் மூலம் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள், செயற்கை நகைகள், அழகு பொம்மைகள், உணவுப் பொருட்கள், ஊறுகாய் வகைகள், பனை ஓலை பொருட்கள், கீச்செயின், பெயர் எழுதுதல், மூலிகை பொருட்கள், ஊதுபத்தி, சாம்பிராணி விற்பனை செய்யப்பட்டன. இதில் சுய உதவி குழு பெண்களுடன் இணைந்து வணிக நிர்வாகவியல் துறை மாணவிகளும் பொருட்களை சந்தைப்படுத்தினர். இதில் பேராசிரியர்களும் மாணவிகளும் திரளாக வந்து பொருட்களை வாங்கி சென்றனர். இந்த நிகழ்வு மாணவிகளை தொழில் முனைவோர்களாக தூண்டும் விதத்திலும் சுய உதவி குழுக்களாக பெண்களை ஊக்கப்படுத்தும் நோக்கோடும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிதனார் காலேஜ் ஃபார் விமனில் வந்து காலேஜ் பசார் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மகளிர் திட்டத்தோடு அசோசியேட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த காலேஜ் பசாரில் வந்து நாங்கள் என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம்னா ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ் அண்ட் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் பசாரில் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியராக அந்த சேல்ஸ் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளியே போய் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இந்த காலேஜ் பசார்லேயே வாங்குறனால ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குறனால ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. என் பேர் தேவகி. எங்கள் குழு பேர் துளசி மகளிர் சுய உதவி குழு. திருச்செந்தூர் ஒன்றியத்தில் உள்ள நம்ம கோவிந்தம்மாள் மகளிர் கல்லூரியில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து 2011 நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டு வந்துட்ருக்கோம். என்னென்னா இந்த காலேஜில் ஒரு சிறப்பான இது, பிள்ளைகளிலிருந்து மேடங்கள் வரைக்கும் இந்த காலேஜில் சரியான வரவேற்பு கொடுப்பாங்க எங்களை. அப்புறம் எங்களுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்களுக்கு நிறைய சேல்ஸ் கொடுக்குற காலேஜ் கோவிந்தம்மாள் கல்லூரி தான். அதனால் நாங்கள் வந்து எப்பயும் ஆர்வத்தோடு வருவோம். ரொம்ப நன்றி பிரின்ஸ்பாலுக்கு, நன்றி எங்கள் மகளிர் திட்டத்துக்கு, நன்றி தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கத்துக்கு, நன்றி எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர். இதுக்கு ஆர்டர் கொடுத்தா நாங்கள் இங்கே வருவோம். எங்கள் மகளிர் திட்ட அலுவலரும் ஆர்டர் கொடுத்தா அங்கே வருவோம். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.
எங்கள் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற காலேஜ் பசார் மூலமா வந்து நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் வந்து எங்களுக்கு டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க இந்த சேல்ஸ் பண்ணுறவங்க கூட சேர்ந்து வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்ட் என்னது, எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்க ப்ரிஃபரன்ஸ், அவங்க டேஸ்ட், அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. இப்போ நாங்களுமே ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு கஸ்டமரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பெனிஃபிட்டாக இல்லாமல் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிற ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆன எங்களுக்கும் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இந்த காலேஜ் பஸ்ஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் பஸ்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறது மூலியமாக நிறைய விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. அவங்க வந்து இந்த காலேஜ் பஸ்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறது நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய விமன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸ் வந்து வெளியே இருந்து இங்கே வந்து ஸ்டார்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. இது மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனால் ஃப்யூச்சர் ஆண்டர்ப்ரனர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இந்த ஃபியூச்சர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணி அவங்களும் அந்த எப்படி செயல் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த டைமில் வந்து நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை தேங்க் பண்ணுறேன் ஃபார் மேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் பெனிஃபிட் அஸ் இன் மெனி வேஸ். நான் இந்த கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியில் முன்னாள் மாணவி, இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படித்தேன். எனக்கு இந்த துறையில் இதில் வந்து நான் பயிற்சி பண்ணுறதுக்கு இந்த கல்லூரியில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நான் எப்போ எனக்கு என்ன உதவி கேட்டாலும் இங்கே செஞ்சாங்க. இந்த கல்லூரியில் படித்ததுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இப்போ சுய உதவி குழு மூலமாக இந்த இங்கே வந்து சேல்ஸ் டேக்கு வந்திருக்கோம். திருச்செந்தூரில் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கோம். இந்த கல்லூரியில் உள்ளவங்க எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பு கொடுக்காங்க. இந்த கல்லூரிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி. தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றியம் மகளிர் திட்டத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த அருள் தரும் வெயிலுக்கந்தம்மன் திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த அருள் தரும் வெயிலுக்கந்தம்மன் திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று வெகு விமரிசையாக திரளான பக்தர்கள் மத்தியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் அதிகாலை நடைத்திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து திருவிழா கொடிப்பட்டமானது திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு ரதவீதி மற்றும் மாடவீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலுக்கு வந்து சேர்ந்தது. பின்னர் சரியாக அதிகாலை 5:40 கொடிமரத்தில் காப்பு கட்டிய ஆறுமுக சுரேஷ் வல்லவராயர் திருவிழா கொடியினை ஏற்றினார். அதன் பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட கும்பகலச நீர் ஊற்றப்பட்டும் பால், மஞ்சள், விபூதி, தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு தர்பை புல் கொண்டு அலங்காரமாகி காலை 6:40 மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாள் வெயிலுக்கந்தம்மனை வழிபட்டனர். மாலையில் அம்மன் பூஞ்சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். மேலும் 10 நடைபெறும் திருவிழாவில் காலை மாலை இரு வேளைகளிலும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 8 வளம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விழாவின் நிறைவு நாளான 10 திருவிழாவை முன்னிட்டு வருகிற செப்டம்பர் 1 காலை 6 திரு தேரோட்டம் நடைபெறுகிறது. இதில் அம்பாள் வெயிலுக்கந்தம்மன் திரு தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து காட்சியளிக்க இருக்கிறார். நிகழ்ச்சியில் திருக்கோவில் இணை ஆணையர் கார்த்திக், விதாயகர்த்தா சிவசாமி தீட்சிதர், மேற்பார்வையாளர் கார்த்திகேயன், மணியம் நெல்லையப்பன் உள்ளிட்ட திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் செய்திருந்தனர். Thank you.
மாவட்டம் திருச்செந்தூர் அரசாழ்வார் பிள்ளையார் கோவிலில் உலக சேஷமத்திற்காக 24 மணி நேரம் இடைவிடாத முருகா நாமஜபம் நடைபெற்றது. 11/9/1918 ஆண்டு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கைங்கரிய திருஸ்வதந்திரர்கள் சபா மற்றும் சுதந்திர பரிபாலன ஸ்தலத்தார் சபா ஆகிய இரண்டு சபையும் இணைந்து தொடங்கி வைத்தது. அதனைத் தொடர்ந்து வருடா வருடம் அகண்ட முருகா நாமஜபம் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் ஆகஸ்ட் 22 ஆண்டாக நடைபெற்றது. காலை 5 கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 6 திருச்செந்தூர் தெப்பக்குளம் அருகில் உள்ள அரசாழ்வார் பிள்ளையார் கோவிலில் முருகா நாமஜபம் ஆரம்பமானது. மேலும் ஆகஸ்ட் 23 காலை 6 வரைக்கும் 24 மணி நேரம் இடைவிடாத அகண்ட முருகா நாமஜபம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா. சுப்பிரமணிய சுவாமி சுவாமியுடைய சமுத்திரக்கரைக்கு என்று வந்தார்களோ அந்த காலத்திலிருந்து இந்த முருகா நாம ஜபம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. தலத்தார்கள் சபையும் திருச்சுதந்திரர்கள் சபையும் சேர்த்து இன்று தினம் வரைக்கும் இந்த முருகா நாம ஜபத்தை நடத்தி வந்து ஆண்களும் பெண்களும் திருச்சுதந்திர பெரியோர்களும் திருச்சுதந்திர தாய்மார்களும் திருச்சுதந்திர இளைஞர்களும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த முருகா நாம ஜபத்தை நடத்தி அனுக்கிரகம் பெற்று உலக க்ஷேமத்திற்காகவும் மற்றும் பல க்ஷேமத்திற்காகவும் இந்த காரியம் சுவாமி எந்த நேரத்தில் திருச்செந்தூரிலிருந்து சமுத்திரக்கரைக்கு வந்தார்களோ அந்த நேரத்திலிருந்தே இந்த முருகன் நாமம் நடந்து கொண்டு வருகிறது. அதுவும் போக தெப்பக்குளம் பக்கத்தில் இந்த விநாயகர் பெயரே வந்து முருக விநாயகர் என்றுதான் சொல்லுவார்கள். ஆகவே அந்த விநாயகர் கோவிலிலேயே முருகா நாம ஜபம் என்கிறது அதிகாலை கணபதி ஹோமம் ஆரம்பித்து அதிலிருந்து சுவாமி சன்னதிக்கு சென்று அங்கே முருகனை தரிசனம் செய்து அங்கிருந்து இந்த இடம் வந்து வரையும் முருகன் நாமத்தை பாராயணம் செய்து கொண்டே வந்து சுவாமி இடத்தில் சேர்ப்பித்து இந்த இடத்தில் அமர்ந்து எல்லா பக்தர்களும் திருச்சுதந்திர பெரியோர்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் முருகன் நாமத்தை அகண்ட முருகா நாம ஜபம் என்பதை சொல்லி இன்று வரைக்கும் நடந்து கொண்டு வருகிறது. உலக க்ஷேமத்திற்காகவும் மற்றும் எல்லா காரியத்திற்காகவும் பகவான் அருள் பெற்று இந்த முருகா நாம ஜபத்தில் எத்தனை பெரியோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு முருகனுடைய திருவருள் கிடைத்து மேலும் மேலும் நல்ல அனுகிரகத்தோடு இருக்கிறார்கள். 24 மணி நேரம் ஒரு நாள் பூராவும் நடந்து கொண்டிருக்கிறது. சாயர்புரம் பகுதியில் சமூக நலன் குறித்து பெண்கள் விழிப்புடன் செயல்பட பயிற்சி முகாம் நடைபெற்றது. கிராம உதயம் கிளை அலுவலகம் மேல ஆழ்வார் தோப்பு சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பகுதியில் வைத்து மாணவர்கள் மாணவிகள் கல்வியில் அக்கறையும் சமூக நலன் குறித்து குடும்ப தலைவிகள் பெண்கள் விழிப்புடன் செயல்பட ஒருநாள் பயிற்சி முகாம் நடுவக்குறிச்சி செல்வ சுமங்கலி மஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிராம உதயத்தின் நிறுவன இயக்குநர் சுந்தரேசன் தலைமை தாங்கினார். கிராம உதயத்தின் கிளை அலுவலக மேலாளர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சாயர்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 300 மேற்பட்ட மைய தலைவர்கள் குழு தலைவர்கள் கலந்து கொண்டனர். மைய தலைவர்கள் குழு தலைவர்களுக்கு கிராம உதயத்தின் நிறுவன இயக்குநர் சுந்தரேசன் பயிற்சி வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். வட்டி கடன்களில் இருந்து மீண்ட குடும்பங்களுக்கு பாராட்டும் நன்றியும் கிராம உதயத்தின் இயக்குநர் தெரிவித்தார்கள். குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் கட்டாயமாக படிக்க வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கிராம உதயத்தின் சேமிப்பு திட்டங்களை பெண்கள் அனைவரும் பயன்படுத்தி முன்னேற்றமடைய வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் 800,000 மக்கள் கிராம உதயத்தை பயன்படுத்தி பயன்பெற்று வருகிறார்கள் என்றும் அனைத்து பெண்களும் கிராம உதயத்தில் இணைந்து குடும்பத்தை முன்னேற்றம் அடையுமாறு கிராம உதயத்தின் இயக்குநர் சுந்தரேசன் வலியுறுத்தினார்.